வணக்கம் நண்பர்களே, அக்ரி தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, பவர் ஸ்ப்ரேயரோட மெயின்டெனன்ஸ், அதாவது டூ ஸ்ட்ரோக் பவர் ஸ்ப்ரேயரில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் கட்டாயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர் ஸ்ப்ரேயரோட ஸ்பெசிஃபிகேஷன், அது எவ்வளோ தூரம் அடிக்கும், எது இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இதோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம மிஷின் வாங்கும்போதே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு லேபிள் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துலேயோ அல்லது ரெண்டு மாதத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அது தேஞ்சு அது காணாமையே போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சில பேருக்கு தெரிய மாட்டேந்து. இந்த பவர் ஸ்ப்ரேயர் பொறுத்த வரைக்கும் இன்ஜினோட பம்பை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் என்ன ஸ்பீடில் ரன் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் பம்போட அவுட்புட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த பம்பை வந்து கண்டினியூட்டியாக ரன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஜாமாகவும் இருக்கிறதுக்கு கிரீஸ் பயன்படுத்துகிறோம். எதுக்காக அந்த கிரீஸ் பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லூப்ரிகேஷன், அதாவது உராய்வு தன்மை வந்து கம்மியாக இருக்கணும், பம்ப் வந்து ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கிரீஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மிஷின் வாங்கும்போது என்னென்ன ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக காட்டியிருப்போம். நான் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கும்போதே கிரீஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுலேயும் கொஞ்சம் கிரீஸ் இருக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்லையும் வந்து டிஃபால்ட்டாக கொஞ்சம் கிரீஸ் வச்சுருப்பாங்க. அந்த கிரீஸ் வைக்கும்போது மட்டும்தான் அந்த பம்ப் வந்து ஃப்ரீயாக ரன் ஆகும், அதாவது வந்து லூப்ரிகேஷன் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் பம்பு நல்லா ஃப்ரீயாக ரன் ஆகும். இந்த மாதிரி பம்போட லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வந்து ஒரு நிப்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நிப்பிள் கிடையாது, ஒரு சின்ன கப்புன்னு கூட வச்சுக்கலாம். எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா லூப்ரிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் வந்து இதை கவனிக்கிறதே கிடையாது. எதனால் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்பில் சர்வீஸுக்கு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பம்பு ஜாம் ஆகிடுச்சு ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் தான். நம்ம சர்வீஸ்க்கு மிஷின் வருது அப்படின்னு நம்ம இதை கழட்டி பார்த்தா உள்ளே கிரீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. மிஷின் வாங்கும்போது நம்ம வச்சு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் வந்து அதை ஃபில் பண்ணுறதே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் டியூன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதில் டிஃபால்ட்டாக ரன் ஆகக்கூடியதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டியூனிங் கொடுத்துருக்காங்க, அதாவது அது ஏர் டியூனர்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு நேம் கூட சொல்கிறாங்க, பட் இங்கே யூஸ்ஃபுல்லாக சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஏர் டியூனர். ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ரெண்டாவது வந்து கீழே இருக்கிற பலூன் வந்து பார்த்திங்கன்னா பம்ப், அதாவது வந்து பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சு கார்பரேட்டருக்கு பெட்ரோலை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது சோக், அதை நீங்கள் அழுத்துற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலை டேங்க்லேருந்து கார்பரேட்டர் கொண்டு வந்து இன்ஜினுக்கு தள்ளலாம். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன், மிஷின் வாங்கும்போதே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாமே லேபிள் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை ஃபாலோ பண்ணியிருந்தால் சர்வீஸுக்கு உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய அவுட்புட்டு. இதோட மிஷின் சிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா 34 சிசி, இதில் 24 சிசியும் வருது. இதில் 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் ரெண்டுமே வருது. இதை பற்றி ஒரு கம்பாரிசன் வீடியோ நம்ம வந்து அடுத்தது போடுவோம். ஸோ இந்த மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு ஜாம் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்த மிஷின்ஸ் தான். கீழே கூட மிஷின்ஸ் நிறைய சர்வீஸ்க்கு வந்துருக்கு, அதெல்லாம் 2 ஸ்ட்ரோக் மிஷின்ஸ் தான். கம்பல்சரி ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம், பட் ஏதோ ஒரு சூழ்நிலை யூஸ் பண்ணால் முட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து இன்ஜின் சீஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரதை வச்சு தான் நம்ம வந்து ஃபீட்பேக்காக ஒரு வீடியோ பண்ணுறோம். பட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் சர்வீஸ் காஸ்ட்டுக்கு நமக்கு வருமானம் வரும், பட் நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு செலவு தான் அதிகமாக வரும். ஸோ ஒரு மிஷின் எடுத்திங்கன்னா ஒரு லாங் டைம் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வீடியோ நம்ம பண்ணி போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர். ஸோ அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கப்பை ரிலீஸ் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் அப்பப்போ அதை நம்ம தட்டி விட்டோம்னா ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு இல்லை மண் புளிஞ்சி இருக்குது அப்படின்னாலும் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டால் மிஷினோட லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு பவர் ஸ்ப்ரேயோட பேசிக்காக மெயின்டெனன்ஸ் ஆன விஷயங்கள் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.